சூரிய ஒளியை போல் செயல்பட்டு கொண்டிருக்கும் நீங்களுடைய வயந்த காலத்தில் நீங்கள் ஆத்மிக்கவர்களாக உடல்நலமிக்கவர்களாக இருந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. So what kind of investment are we making every day in our life? எப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை? How many of you want your old age to be miserable? யாரெல்லாம் உங்களுடைய வயந்த காலமானது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? How many of you want your old age to be miserable and sick with pain all the time and saying, God give me death, God give me death, death is not coming? யாரெல்லாம் தங்களுடைய வயந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? Compare this with Psalms 1. நீங்கள் திருப்பாடல் ஒன்றில் Psalms 1 says, when you live by the word of God, திருப்பாடல் ஒன்று சொல்லுகின்றது, நீங்கள் இறை வார்த்தையின்படி வாழும் பொழுது you will be extremely healthy. நீங்கள் முழுமையாக ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Not many people how old are you? உங்களுக்கு வயது என்ன? 68. How old are you? 75. When you are in the word of God, you are extremely healthy. நீங்கள் இறை வார்த்தையில் இருக்கும் பொழுது முழுமையாக உடல்நலமிக்கவர்களாக இருப்பீர்கள். I work every day 18 to 20 hours. நான் எல்லா நாளும் 8-லிருந்து 12 மணி 20 மணி நேரம் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். My sleeping is not more than 3 hours a day. நான் என்று 3 மணி நேரம் தான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். But the whole day I am in the word of God. நான் எப்பொழுதும் இறை வார்த்தையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். The more and more I am living on the word of God, the more and more stronger I get. நான் இறை வார்த்தையில் வாழ வாழ அதற்கேற்ற ஆற்றலையும் உடல் நலத்தையும் பெற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். Blessings of God comes and overflows in my life. என்னுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் என்னுடைய வாழ்வில் வந்து கொண்டிருக்கின்றது. Hallelujah. 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 Somebody will say, I don't believe this. Somebody might say, I don't believe this. நீங்கள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லலாம், நான் இதை நம்ப மாட்டேன் என்று. Let me give you another proof. நான் இன்னொரு சாட்சி சொல்கிறேன். Today is the day of evidence from Jesus. If you're not in the word of God, your life is miserable. இந்த என்னுடைய வார்த்தை சொல்லுகின்ற நீங்கள் இதை வார்த்தையில் வாழவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வானது ஆபத்துக்குரியதாக இருந்து கொண்டு. And if you make a decision to live by the word of God and walk in love with everybody, your future is going to be awesome beyond imagination. நீங்கள் இதை வார்த்தையில் வாழ்வேன் என்று முடிவெடுத்தால் உண்மையாக சொல்லுகின்ற உங்களுடைய வருங்காலமானது மிகவும் சிறப்புடையதாக இருந்து கொண்டிருக்கும். The more and more you get offense, நீங்கள் the more and more you get offended, bitter, நீங்கள் unforgiveness, நீங்கள் மன்னிப்பு பெற பெற the more and more you are in trouble. நீங்கள் அதிகமாக இறை வார்த்தையில் வாழாத பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது பிரச்சனையில் தான் தொடங்கி கொண்டிருக்கும். Matthew chapter 7. மத்தேயு நற்செய்தி 7 அதிகாரம். Matthew chapter 7 verse number 21. இறை வசனம் 21. என்னை நோக்கி ஆண்டவரே 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 என சொல்வர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். Then 23. அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக. 23 மட்டும் பாசிங்க. Okay, praise God. Praise the Lord. Here is Jesus saying, if anybody is saying, Andavare, Andavare. Jesus சொல்லி இருந்தார், யாராவது ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது. But not doing the will of my father. ஆனால் என்னுடைய வானகத்தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றார். Such a person will not enter the kingdom of heaven. அப்படிப்பட்ட மனிதர்கள் என்னுடைய ஆட்சிக்கு வர முடியாது. If any person is in love with Jesus and that person has got no thirst for the word of God, then that love is not genuine. It is an emotional love.
ஒரு மனிதன் இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டீரை வார்த்தையை பின்பற்றவில்லை என்றால் அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. வெறுமனே உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பாகத்தான் இருக்கு. When the Holy Spirit is in work in you, you are always thirsting for the word of God. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் செயல்படும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்புகின்றீர்கள். Holy Spirit leads you to Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிடம் உங்களை அழைத்து செல்கின்றார். Hallelujah. 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 What did Jesus say? இயேசு என்ன சொல்கின்றார்? These people, இப்படி இந்த மனிதர்கள், cast out demons. They cast out demons. இவர்கள் சாத்தானை விரட்டுகின்றார்கள். They preach the word of God. இவர்கள் இறை வார்த்தையை பிரசாரிக்கின்றார்கள். They heal the sick. இவர்கள் மனிதர்களை குணப்படுத்துகின்றார்கள். They perform many miracles. அவர்கள் அதிகமான அதிசயங்களை நிகழ்த்துகின்றார்கள். But Jesus said, I don't even know you. ஆனால் இறைவன் சொல்லி இயேசு சொல்லியினார், எனக்கு உங்களை தெரியாது. Why did Jesus say, I do not know you? ஏன் இயேசு அப்படி சொல்லியினார்? Because they never obeyed the word of God. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது கிடையாது. Then how is it possible for a person who does not obey the word of God and still cast out demons? அதாவது, how is it possible for a person who does not obey God's word and still cast out demons? எப்படி ஒரு மனிதன் இதை வார்த்தைக்கு கீழ்படியாமல் சாத்தானை அடித்து விரட்ட முடிகின்றது தெரியுமா? Gifts of God are given to a person when a person repents. அதாவது கடவுளை ஒரு மனிதன் மனமர்த்தம் பண்ணும்போது மனிதனை கடவுளை அவனிடம் கொடுக்கும் பொழுது, I repeat again, when a person repents from his sin and makes a decision that I want to follow you Jesus, that's the time God gives you the gift of the Holy Spirit. ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லும்பொழுது இறைவன் அவருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கின்றார். And when God gives you a gift, he never takes it back. கடவுள் கொடுக்கின்ற வரங்களை அவர் திரும்பவும் பெறுவது கிடையாது. So it can be possible for a person who repented, lived a good life and got the gift of the Holy Spirit and began to live a good life, began to use the power, but then later on walked back into sin, walked back into disobedience and lived a miserable life. The miracles will still take place because that gift has been given to you and God doesn't take that gift back, but your own life will end up in hell. ஆனால் ஒரு மனிதன் இறைவனை ஜெபிக்கும் பொழுதெல்லாம், இறைவனை பின்பற்றும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலை பெறுகின்றான். மீண்டும் அவன் வழிதவறி பாவங்களை செய்யும் பொழுது இறைவன் கொடுத்த வரங்களை அவர் திரும்ப பெறுவது கிடையாது. அதன் வழியாக அவன் அதிசயங்கள் நிகழ்த்துகின்றான் அவனுடைய வாழ்க்கையானது. ஆனால் மிகவும் பாதிப்புடையதாக, நரகத்திற்கு தள்ளப்படுவதாக இருக்கும். If a person has got unforgiveness, that person is 100% qualified to go to hell. ஒரு மனிதன் மன்னிக்க முடியாதவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வான். I repeat again, if a person has got unforgiveness in his life, then that person is a first candidate to go to hell. ஒரு மனிதன் மன்னிக்கக்கூடிய தன்மையற்றவனாக இருந்தான் என்றால் அவன் தான் முதன்முறையாக நரகத்திற்கு செல்லக்கூடிய தகுதி பெறுவனாக இருக்கின்றான். I like that baby, she put the eyebrows up. Oh my God, what am I listening? This girl, she put the eyebrows up. Oh, I never heard anything like this. அந்த குழந்தை சொல்லி என் கண்ணால் மேலே செல்கின்றது, இப்படிப்பட்ட வார்த்தை நான் இதை கேட்டது இல்லையே. This is a very strong word, brother. How can you say that? இது மிகவும் அழுத்தமான, உறுதியான வார்த்தை. இதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? I am not saying it. The Bible, Jesus himself said. நான் சொல்லவில்லை, மாறாக இயேசு தான் இதை சொல்கின்றார். Heavenly Father, forgive me my sins as I forgive those who sin against me. வானக தந்தையே, என்னுடைய பாவங்களை மன்னியும் நான் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது போல. In other words, you are saying, Father, if I don't forgive my brother, you also don't forgive me. இல்லையென்றால் நாம் சொல்லுவோம், நான் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன், அதே போல் நீரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க. And if sin is not forgiven, we are 100% destined to go to hell. பாவமானது நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையான நரகத்துக்கு தான் தள்ளப்படும். Whoever you are, நீங்கள் எங்கு இருந்தால், யாராக இருந்தாலும், whichever position you are in this world, it doesn't matter. எப்படிப்பட்ட பதவியும் வாய்ப்பையும் கொண்டவர்களாக இருந்தாலும், what matters is, are you willing to forgive or not forgive? ஆனால் உண்மையான ஒன்று, இறைவன் முன்னால் நீங்கள் மன்னிக்கின்றீர்களா மன்னிக்கவில்லையா? And a person who has got unforgiveness, that person has got fellowship with the devil.
ஒருவன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் சாத்தானுடன் நட்புறவு கொள்கின்றான். Hey brother, why are you speaking some strong words? ஏன் சகோதரரே இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமிக்க வார்த்தையை பேசுகின்றீர்? I am not speaking strong words, I am speaking to you the truth because the devil doesn't want you to listen to the truth. நான் ஆத்துமிக்க அப்படிப்பட்ட வார்த்தையை பேசவில்லை, மாறாக உண்மைதான் உங்களிடம் பேசுகின்றேன். சாத்தானானது கவனிக்க வேண்டும். If you don't believe me, believe the word of God. James chapter 3 verse 14. உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். Then 15. 15. இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல. ஞானம் கம்ஸ் ஃப்ரம் வே? This ஞானம் கம்ஸ் ஃப்ரம் வே? எங்கிருந்து ஞானம் இறை ஞானமானது வருகின்றது? மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது. நோ ரீட் தட் 15th verse 15th. இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல. டசன்ட் கம் ஃப்ரம் அபோவ். வானகத்திலிருந்து வருவது அல்ல. மாறாக மண்ணுலகை சார்ந்தது. மண்ணுலகை சார்ந்ததாக இருக்கின்றது. அது மனித இயல்பு சார்ந்தது. அது மனித இயல்பை சார்ந்ததாக இருக்கின்றது. So is the Bible saying such kind of thoughts are devilish? பைபிளியும் சொல்கின்றதா இப்படிப்பட்ட எண்ணங்கள் சாத்தானை சார்ந்ததாக இருக்கின்றது என்று? So who gives you the thought to fight with one another? யார் உங்களுக்கு தருகின்றார் மற்றவருடன் சண்டை போட வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை? From where do you get this wisdom? எங்கிருந்து இந்த ஞானத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள்? Where does that thought comes of unforgiveness? எங்கிருந்து மன்னிக்க கூடாது என்ற எண்ணம் உங்களிடம் வருகின்றது? Is it coming from heaven? இது வானகத்திலிருந்து வருகின்றதா? Is it coming from the Holy Spirit? இது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வருகின்றதா? Or is it coming from the devil? அல்லது இது சாத்தானிடமிருந்து வருகின்றதா? And read verse 16. 16th வசனத்தை வாசியுங்கள். பேய்த்தன்மை வாய்ந்தது, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். My friend, if you got any unforgiveness, you got any bitterness, you are not fellowshipping with the Holy Spirit. You are 100% guaranteed fellowshipping with the evil spirit, and that evil spirit will not only confuse you, he will get every evil thing done through you. நீங்கள் மன்னிக்கக்கூடிய தன்மையற்றவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளுடன் நட்புறவை கொள்ள முடியாது. மாறாக உங்களுடைய நட்புறவானது சாத்தானுடன் தான் இருக்கும். அது உங்களை குழப்பும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கு தூண்டுதலாக அது செயல்படும். நீ இந்த உண்மையை தெரிந்து கொண்டாயா? So next time you get offended, who is talking to you? The next time you get angry and you are in unforgiveness, who is fellowshipping with you, God or the devil? நீ உன்னுடைய நண்பருடன் சண்டை போடும் பொழுது, மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுது யாருடன் நட்புறவை கொள்கின்றாய்? கடவுளுடனா சாத்தானுடனா? மன்னிக்க முடியாத பொழுது டெவில் சாத்தானுடன். God, ask her again. நீ உன்னுடைய நண்பர்களுடன் சண்டை போடும் பொழுது, நண்பரை மன்னிக்க முடியாத பொழுது யாருடன் நட்புறவு கொள்கின்றா? சாத்தானுடன கடவுளுடனா? மன்னிக்க முடியாத பொழுது டெவிலுடன் சாத்தானுடன் நட்புறவு கொள்கின்றா? Hallelujah. 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 Now somebody might say, all that you spoke, is it real? நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லலாம், நீங்க பேசினதெல்லாம் உண்மையான. Okay, I'll give you one more evidence. நான் இன்னொரு சாட்சி சொல்கின்றேன். Matthew's chapter 7, 24. மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனம் எடுங்கள். To prove to you, your future is in your hands and not in God's hand. அதாவது உங்களுடைய வருங்காலமானது உங்களுடைய கையில் இருக்கின்றது, கடவுளுடைய கையில் இல்லை என்பதை. Again I say, the scripture will prove to you that your future is in your hands and not in God's hand. நற்செய்தியானது நிரூபிக்கின்றது உங்களுடைய வருங்காலமானது கடவுளுடைய கையில் இல்லை, மாறாக
உம்முடைய கையில் தான் இருக்கின்றது. Whenever Jesus spoke, he spoke like this. If you have got ears, hear it. இயேசு பேசும்போதெல்லாம் சொல்லினார், உங்களுக்கு. If you have ears, hear it. உங்களுக்கு செவி இருந்தால் நீங்கள் கேளுங்கள் என்று. Praise God. Praise Allah. Why did he say, if you got ears, hear it? In those days, they had no ears. இயேசு சொல்லினார், உங்களுக்கு செவி இருந்தால் நீங்கள் அதை கேளுங்கள் என்று. You know what Jesus was saying? You better hear it. Because on the last day, when the judgment comes, don't say that you did not hear it. என்றால் கடைசி தீர்ப்பு நாளில் நான் எதையும் கேட்கவில்லை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லக்கூடாதல்ல. அதனால தான் சொல்கின்றேன். He is telling each and every one, including me, hear it. அவர் சொல்கின்றார். He is telling each and every one, including myself and Father, hear it. அவர் சொல்கின்றார், என்னிடமும் உங்களிடமும் சொல்கின்றார், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று. And when you hear it, obey it. நீங்கள் அதை கேட்டு அதற்கு கீழ்படியும் பொழுது. Okay, Matthew chapter 7:24. மத்தேயு 7 அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். Therefore, okay, read it, read. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். Finish 24? Yeah. Okay, 25? 25, 25. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. 26? நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவார். 27? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. What was common? எது பொதுவானதாக இருக்கின்றது? Both of them came for the retreat and both of them heard the word of God. இரண்டு பேர் நற்செய்தி கூட்டத்திற்கு வந்தார்கள், இரண்டும் இதே வார்த்தையை கேட்டார்கள். And both of them had built a house. இரண்டு பேரும் வீடை கட்டினார்கள். The opposition was the same. இரண்டுக்கும் ஆப்போசிஷன், அதாவது இரண்டுமே ஒன்று போலதான் இருந்தது. The rain was the same. அந்த மழையானது ஒன்றுதான். The flood was the same. அந்த வெள்ளப்பெருக்கானது ஒன்றுதான். The wind was the same. அந்த புயல் காற்றானது ஒன்றுதான். Every opposition was the same. எல்லாமே ஒன்றாக ஒன்று போல் தான் இருந்தது, செயல்பட்டது. But the result was different. ஆனால் முடிவானது வித்தியாசமாக அமைந்தது. What made the result different? எது முடிவை மாற்றி அமைத்தது? Jesus said. இயேசு சொன்னார். Both of them heard the word. இரண்டு பேரும் இதே வார்த்தையை கேட்டீர்கள். But one who heard the word obeyed the word. ஆனால் ஒருவர் இதை வார்த்தையை கேட்டால் அதற்கு கீழ்ப்படிந்தார். The other one heard the word and did not obey the word. மற்றவர் இதை வார்த்தையை கேட்டார், ஆனால் இதை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. And that's why the results were different. அதனால் தான் இந்த முடிவானது வித்தியாசமாக அமைந்தது. So according to Jesus, who is the wise man? இறைவன் இயேசுவின்படி யார் ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றார்? A wise man is a person who is a doer of God's word. A wise man is a person who is a doer of God's word. உண்மையாக ஞானம் படைத்தவன் யார் என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவன் தான். Who is a foolish man? யார் அறிவிலியாக இருக்கிறார்? Foolish. அறிவிலி, முட்டாள். முட்டா. Who is முட்டா? முட்டாள் சார். Who is முட்டா? முட்டாள், முட்டாள் சார். முட்டாள், அறிவற்றவன். 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 அறிவத்தா. You can laugh at me, you can laugh at me, but if you are not a doer of the word, that's what you are, mutta. Salaam. இறை வார்த்தையை செயல்படுத்தவில்லை என்றால் நீங்களும் முட்டாள் என்று கருதப்படுகின்றீர்கள். And what do you call for wise? ஞானம் இருந்தவன் ஞானமிக்க. ஞான், ஞான. Who is a ஞான man? யார் ஞானம், ஞானம் நிறைந்தவர்? Who is a ஞான man? The one who is the doer of the word. No, listen. This is not the time to laugh. This is the time to ask a question.
Am I wise or am I foolish? நான் ஞானமிக்கவனா அல்லது அறிவிலே அறிவற்றவனாக இருக்கின்றனா? Your wise and foolish doesn't depend on your status in the society. உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவிலேயும் இந்த பதவியை சார்ந்தது அல்ல. Or position in the office. When I go to Dubai, the retreats are in the evening when people come from work. நான் துபாய்க்கு போகும் பொழுது பொதுவாக நச்செய்தி கூட்டங்கள் ஆனது மாலையில நடைபெறும். எனவே மக்கள் அலுவலகத்திலிருந்து அங்கு நேரடியாக வருவார்கள். The whole day tired from work. அந்த முழு நாளும் வேலையினால் அவர்கள் தளர்ந்தவர்களாக சோர்ந்தவர்களாக from the office. அவர்கள் அலுவலகத்திலிருந்து வருகின்றார்கள். With tie and everything. அவர்கள் tie அவர்கள் டை அணிந்தவர்களாக மிகவும் very big position in the office. மிகவும் உயர்ந்த பதவியில் இந்த அலுவலகத்தில் இருக்கின்றார்கள். Because of good education. ஏனென்றால் அவர்களுடைய முழுவதும் நல்ல படிப்பு சம்பந்தமாக education. But they can't get solution to their problems. ஆனால் இவர்கள் படித்திருந்தும் அவருடைய பிரச்சனைக்கு அவர்களால் முடிவு காண முடியவில்லை. Very top position but children are rebellious. அவர்கள் மிகவும் உயர்ந்த படிப்பில் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். Very top position but can't come off addiction of alcohol. அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்கள் ஆனால் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக இருக்கின்றனர். Very top position but cannot come out of sexual sin. அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்கள் ஆனால் உடல் இச்சையில் இருந்து அவர்களால் விடுதலை பெற முடியாது. Very top position but marriage is in crisis. அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்கள் ஆனால் திருமண வாழ்வானது சீரழிக்கப்பட்டதாக இருக்கின்றது. The book that you study in the school, நீங்கள் பள்ளியில் படிக்கின்ற அந்த பாட புத்தகமானது can make you successful in the world. அது உங்களை இந்த உலகத்தில் சாதனை படைப்பவராக மாற்றுகின்றது. In that particular field, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் உங்களை தகுதி உடையவராக சாதனை படைப்பவராக மாற்றுகிறது. But those who study this textbook, ஆனால் யாரெல்லாம் விவிலியத்தை படிக்கின்றார்களோ they are successful in their health, in their wealth, in their relationship, they are successful in everything. அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அவருடைய செல்வத்தில் உடல்நலத்திலும் உறவிலும் இந்த உலகத்திலும் இருக்கின்றார்கள். Sometimes I wonder, பல நேரங்களில் நான் வியப்படுகின்றேன். They are multiplied highly educated than I am. அவர்கள் அதிகமாக படிக்கின்றார்கள் இந்த உலகத்தில். But they will come and sit and write notes like a small child. ஆனால் ஒரு குழந்தைகளை போல் வந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். Do you know why? ஏன் தெரியுமா? Because only this truth can set them free. ஏனென்றால் உவிலியம் ஒன்றுதான் அவர்களை விடுதலை செய்யும். Many a times when I look at them, I say, God, what is I? I'm not even qualified. But the difference is, God gave me understanding of the word. நான் பல நேரங்களில் நான் கடவுளிடம் கேட்பது, ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை புரிந்துகொள்ள ஆற்றல் எனக்கு தா. I began to study this word. நான் இந்த வார்த்தையை படிப்பதற்கு தொடங்கினேன். I began to apply this word. நான் இந்த வார்த்தை மீது ஆர்வம் கொண்டவனாக மாறினேன். This word has given me the freedom from my sinful life. இவருடைய வார்த்தையானது இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு தந்தது. This word teaches me what is right and what is wrong. இறை வார்த்தையானது எனக்கு சொல்லியிருந்தது எது தவறு எது சரி என்று. This word teaches me if I do not be the doer of the word, I will make foolish decisions, foolish action that will destroy my future. இறை வார்த்தையானது என்ன சொல்லியிருந்தது? நான் இறை வார்த்தையை செயல்படுத்தவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையானது முட்டாள்தனமாக இருந்து கொண்டிருக்கும் என்று. My friend, whoever you are, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களே, if you are not a doer of the word, நீங்கள் இறை வார்த்தையை செயல்படுத்தாதவராக இருந்தால், Jesus says, I don't even know you. உங்கள் இயேசுவுக்கு உங்களை தெரியாது. Let me repeat again. நான் திரும்ப சொல்கின்றேன். Whoever you are, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, but you are not a doer of the word, நீங்கள் இறை வார்த்தையை செயல்படுத்தாதவராக இருந்தால், Jesus says, I don't even know you. இயேசுவுக்கு கூட உங்களை தெரியாமல் போய்விடும். And if he doesn't know you, இயேசுவுக்கு உங்களை தெரியவில்லை என்றால், then you are not going to heaven, you are going to hell. நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது, மாறாக நரகத்திற்கு தான் செல்வீர்கள். Somebody told me, is hell really there? யாரோ ஒருவர் சொன்னார், என்ன உண்மையாகவே நரகம் இருக்கின்றதா? Is heaven really there? நரகம் உண்மையாகவே இருக்கின்றதா? I want to tell you one story. நான் ஒரு கதை சொல்ல விரும்புகின்றேன். So that you understand hell is there or heaven. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உண்மையாகவே நரகம் இருக்கின்றதா என்பதை. Once there was a woman who was pregnant. ஒரு காலத்தில் ஒரு பெண் அவள் கருவுற்றிருந்திருந்தாள்.
and inner stomach were twins. அவர் கருவுற்ற இரட்டை குழந்தைகளை கருவுற்றிருந்தார். Two boys. இரண்டு குழந்தைகள் ஆண் பிள்ளைகள். So one boy asked the other boy. எனவே inside this womb. Inside ஒரு கருவறையில் இருந்து ஒரு பையன் மற்றொரு பையனிடம் கேட்டானா? What do you think is our life? பதம். What do you think is our life? நீ வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்று. 24 hours we are swimming inside this swimming pool. நாம் கருவறையில் 24 மணி நேரம் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். குளத்தில் நீச்சல் அடிப்பது போல. Are we supposed to be in the swimming pool all our life? நீங்கள் இந்த குளத்தில் நீந்து கொண்டிருந்தால் உண்மையாகவே உயிரோடு இருக்கின்றீர்கள் அர்த்தம். 8 months ago. 8 மாதங்கள் கடந்து சென்றன. The other person, other child, B, A said to the B, B said, I don't think we will be in the swimming pool all our lives. அந்த ஒருமான ஒருவன் சொன்னான், என்னுடன் நாம் வாழ்க்கை முழுவதும் இந்த குளத்திலே இருக்க மாட்டோம், இந்த சும்மி நீத்தில் அடிக்கின்ற இந்த கருவறையிலே இருக்க மாட்டோம். So A asked the B, how do you say that? எனவே அவன் கேட்டான் மற்றவன், எப்படி உன்னால் இது சொல்ல, ஏன் இப்படி சொல்கின்றாய் என்று. B said, because I got legs. ஏனென்றால் எனக்கு கால் இருக்கின்றது என்று சொன்னான் அந்த குழந்தை. So A asked him, what will you do with your legs? உன்னுடைய காலை வைத்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டானா. I will walk on these legs. நான் காலை வைத்து நடப்பேன். You fool, you will walk. There is one cord that is only 15 centimeters or 18 centimeters and you are saying you are going to walk on your legs. Mad fellow. உனக்கு இருக்கின்றது காலை வைத்து முகமே இவ்வளவுதான் இருக்கின்றது, இதை வைத்து நீ நடப்பாய் என்று சொல்கின்றாயா? உனக்கு அறிவில்லையா? The umbilical cord. The umbilical cord. It's only 15 centimeters and you are saying you are going to walk. அந்த கருவறையானது மிகவும் சிறிதாக இருக்கின்றது, அதில் உன்னால் எப்படி நடக்க முடியும், கருவறையில் எப்படி உன்னால் நடக்க முடியும் என்று கேட்கிறேன். See, one step 15 centimeters is over. How much will you walk? How much will you walk? கருவறையில் உன்னால் நடக்க முடியாது. Then B said, I will not only walk, I will eat with my mouth one day. நான் நடப்பது மட்டுமல்ல, மாறாக என்னுடைய வாயை வைத்து உணவை உண்பேன் என்று. Mad fellow, you will eat. Don't you know all our food is coming from this umbilical cord? உனக்கு அறிவில்லையா, எல்லாமே நம்ம கருவறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது, இதை விட்டுவிட்டு நீ எப்படி சாப்பிடுவாய் என்று, உனக்கு எப்படி செய்வாய் என்று கேட்கின்றார். So B said, one day I will meet my mother. அவன் சொல்லியிருந்தான், ஒரு நாள் என்னுடைய அம்மாவை நான் பார்ப்பேன் என்று. Mother? Who is mother? யார் அம்மா? So he said, if you close your eyes and listen carefully, you will hear the mother's words. நீ உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு நீ கேட்டால் இந்த அம்மாவுடைய வார்த்தைகள் உன்னால் கேட்க முடியும் என்று. So A closed his eyes. எனவே அவன் கண்களை மூடினான் ஒருவன். நான் ஒரு வார்த்தையும் கேட்க முடியவில்லையே. I can't see any mother. நான் எந்த அம்மாவையும் பார்க்க முடியவில்லையே. I can't see. என்னால் பார்க்க முடியவில்லை. பார்க்கவே I can see only the swimming pool. என்னால் இந்த குளத்தை மட்டும் தான் பார்க்க முடியுகிறது. And I can't hear. என்னால் கேட்க முடியவில்லை. I don't believe you. நான் உன்னை நம்ப மாட்டேன். I don't even believe this mother. நான் அம்மாவை கூட நம்ப மாட்டேன். You show me mother, I will believe. நீ அம்மாவை காட்டு, நான் நம்புறேன். Isn't this the case? Hello? Isn't this the case? 9 months later on, they were delivered. 9 மாதங்களுக்கு பிறகு இரண்டு வரும் கருவறையிலிருந்து வெளியே வருகின்றன. The umbilical cord was cut. கருவறையானது அந்த இதை கட் பண்ணப்படுகிறது. 9 months they were in the swimming pool. 9 மாதங்கள் இவர்கள் கருவறையில் குளத்தில் கருவறையில் இருந்து கொண்டிருந்தார்கள். After they were delivered, do they go into the swimming pool again? பிறந்தபிறகு பிறப்பெடுத்தபிறகு மீண்டும் அவர்களுக்கு கருவறைக்கு செல்ல முடியுமா அவர்களால்? Can they see the mother now? அவர்கள் அம்மாவை பார்க்க முடியுமா இப்பொழுது? So God is teaching us extremely clear. கடவுள் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கின்றார். In our life there are 3 stages. நம்முடைய வாழ்க்கையில் 3 வகையான பகுதிகள். The first world is the world when you are in your mother's womb. இந்த முதல் உலகமானது
நாம் நம்முடைய தாயின் கருவறை நமக்கு. As long as you are there, you don't even ever think that you will walk in your life. When you are in the womb, you can't even think that you will use your legs to walk. நாம் கருவறையில் இருக்கும்போது நாம் என்றும் இயேசுவை பார்த்தது கிடையாது. நாம் இரண்டு கால்களை வைத்து வெளியே நடப்போம் என்று. When you are in the womb, you can't even imagine that you will bite chicken and mutton because there are no teeth. நாம் கருவறையில் இருக்கும்போது நாம் சிந்திக்கவே மாட்டோம் நாம் கோழிக்கறியும் மாட்டுக்கறியும் சாப்பிடுவோம் என்று. ஏனென்றால் நமக்கு பல் கிடையாது. There are so many experiences. அங்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றன. That is only in the womb. இந்த கருவறையில் மட்டும். But once you come out, ஆனால் நீ கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு, you can never get the experience of the womb again. It's over. ஒருபொழுதும் கருவறையில் உள்ள அனுபவத்தை மீண்டும் பெற முடியாது நம்ம. Is it right? இது சரிதானா? Is it right? இது சரிதானா? Today, do we believe we can walk on our legs? நீங்க உங்களுடைய காலை வைத்து நடக்கலாம் என்று நம்புகின்றீர்களா என்று? Today, can we believe we can eat with our mouth? நீங்க உங்களுடைய வாயை வைத்து சாப்பிடலாம் என்று நம்புகின்றீர்களா என்று? Today, can we believe that we can breathe with our nose? உங்களுடைய மூக்கை வைத்து சுவாசிக்கலாம் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? In the swimming pool, we don't breathe with our nose. Everything is supplied from the cord. எல்லாமே துப்புக்குடி வழியாக செல்கின்றது. யாரும் நாம் சுவாசிப்பது எதுவுமே நடப்பது கிடையாது. A child learns to breathe only after coming out. The doctor gives him a pack and he said, "Wah!" That's the time he learns to start. பிறந்த பிறகு டாக்டர் ஒரு அடி தந்த பிறகு நாம் சுவாசிப்பது. For the first time, the child starts breathing. இந்த குழந்தை அப்பொழுதுதான் முதல் முறையாக சுவாசிக்கின்றது. சரியா? சரிதானா? சரியா? சரியா? Now we are in the second stage. நீங்கள் இப்பொழுது இந்த இரண்டாவது. And in this stage, Jesus is telling us about the third stage. Jesus is talking to us about the third stage. The third stage. First, second, third. நம்ம இந்த இரண்டாவது பகுதியில் இறைவன் நம்முடைய மூன்றாவது வாழ்க்கையின் பகுதியை பற்றி சொல்கிறார். The third stage, God doesn't decide, you decide. இந்த மூன்றாவது பகுதியில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தீர்ப்பு முடிவெடுப்பது கிடையாது. நாம் தான் முடிவெடுக்கின்றோம். Heaven or hell? சொர்க்கமா நரகமா என்று. There is nothing in between. அதற்கிடையில் எதுவுமே கிடையாது. Somebody will say, I want to know my future. யாராவது சொல்வார்கள், எனக்கு என்னுடைய வருங்காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று. Can you see those stars? Can you see those stars? உங்களுக்கு அந்த ஸ்டார் பார்க்க முடியின்றதா? From that star, I can tell you your future. அந்த ஸ்டாரிலிருந்து உங்களுடைய வருங்காலத்தை பற்றி என்னால் சொல்ல முடியும். Do you need to look at the star or the one who created the star? நீங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்க விரும்புகிறீர்களா அல்லது அதை உருவாக்கியவரை பார்க்க விரும்புகிறீர்களா? வேண்டுமா? People with astrology look at the stars. We don't look at the stars. We look at the creator who created the stars. நாம் நட்சத்திரத்தை உருவாக்கியவரை தான் ஒரு பார்க்கின்றோம். You did not translate the core thing. We don't look at the astrologers look at the stars to tell you your horoscope. We don't look at the stars. We look at the one who created the stars. பொதுவாக அறிவியலாளர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்வார்கள் என்னென்ன நடக்கின்றது. ஆனால் நாம் அந்த நட்சத்திரம் பார்ப்பது கிடையாது. அதை உருவாக்கியவர்களை தான் உருவாக்கி கடவுளை தான் பார்க்கின்றோம். Scientists may say to you,